கல்லுக்கு தடை, ஆனா சாராயத்துக்கு அனுமதி. அந்த சாராயமும் போதை தரக்கூடிய பொருள் தான். அந்த சாராயத்துக்கு அனுமதி என்பது வந்து சாராயத்தை உணவு பட்டியலில் சேர்த்திருக்கிறதா கேள்விப்படுறோம் நாம. அது ஏன் உணவு பட்டியலில் சேர்ப்பதற்கும் இதுல உணவு பட்டியலில் சேர்க்காததற்குமான வித்தியாசம் என்னது? கல் வந்து உணவு பட்டியலில் இல்லாததுக்கான காரணம்னா, தமிழ்நாடு எந்த இடத்துலையும் கல் நீங்க இறக்குனாலோ இல்ல வந்து பதனி இறக்குனாலோ இல்ல கருப்பட்டி காய்ச்சினாலோ எந்த இடத்துலையும் கலப்படம் பண்ணக்கூடாது அந்த உணவுப் பொருள்ல, சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, போலீஸ்க்கு வந்து மாமூல் கொடுக்க கூடாது, சரிங்களா? மூணாவது விஷயம், எந்த காரணத்தை கொண்டோம் நான் கூட்டு வரவங்க கூட எந்த சாதின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க நீங்க வந்து கல்லுக்கு எதுக்கு நீங்க கூட்டு வருவீங்க, நீங்களே பெயில் போட்டு பெயிலப் செக்ஷன் தானே, நீங்க ஸ்டேஷனே அனுப்புறதுல ஸ்டேஷன் பெயில் வாங்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஐஆர்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். நாங்க வந்து போனோம், அந்த பணியறி ஓடினார் எங்களை பார்த்து, ஓடும்போது அவர் வச்சிருந்த அந்த பொருள், ஒருவேளை போலீஸ் வந்து அந்த சாம்பிள் எடுத்துட்டு நீங்க ஸ்டேஷன் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க தப்பு பண்ணலனா, அதாவது பதனிலையோ கல்லுலையோ நீங்க வந்து கலப்படம் பண்ணாம விக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஸ்டேஷன் கூட்டா தாராளமா. ஆனா இப்ப வந்து கல்லுக்கு தடை, ஆனா சாராயத்துக்கு அனுமதி. அந்த சாராயமும் போதை தரக்கூடிய பொருள் தான். அந்த சாராயத்துக்கு அனுமதி என்பது வந்து சாராயத்தை உணவு பட்டியலில் சேர்த்திருக்கிறதா கேள்விப்படுறோம் நாம. அது ஏன் உணவு பட்டியலில் சேர்ப்பதற்கும் இதுல உணவு பட்டியலில் சேர்க்காததற்குமான வித்தியாசம் என்னது? இல்ல, அதுதான் நம்மளோட அவலமா நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, சாராயத்தை எந்த இடத்துலயும் உணவு பட்டியலில் சேர்க்கல. இந்த மத்திய பிரதேசம்னு நினைக்கிறேன், வட மாநிலங்களில் வந்து மக்குவான்ற ஒரு மது வகை இருக்கு, அது வீட்லயே அதில் செய்யற சாராயங்கள் தான். அதெல்லாம் கூட வீட்டில் செய்யற சாராயமா இருந்தாலும் அது வந்து மது பட்டியலாக சேர்க்கல, சரிங்களா? தமிழகத்திலையும் சாராயத்தை வந்து சாராயம்னா ஒயின் ஷாப்ல விற்கிற சாராயங்களை வந்து மது பட்டியல இல்லை, சரிங்களா? கல் வந்து உணவு பட்டியல இல்லாததுக்கான காரணம்னா, தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 இருக்கு, அதுல கல்லை பத்தி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கல்லை பத்தி தெளிவா நம்ம சொல்லியிருக்காங்க, செக்ஷன் டி, செக்ஷன் இ, செக்ஷன் ஜி, இந்த மூணு வந்து கல்லுக்கான வழக்குகள் பத்தி பேசுது. ஆனா இங்க பனையரிகளுக்கு மேல போடுற வழக்குகள் என்னவா இருக்கு அப்படின்னா, மதுவிலக்கு பிரிவு 4 கேபிட்டல் A1, ஸ்மால் ஏ, ஸ்மால் AA, ஸ்மால் AAA. இந்த ஸ்மால் ஏன்றது வந்து 50 லிட்டருக்குள்ள சாராயம் வச்சிருந்தா, AA வந்து 100 லிட்டருக்குள்ள இருந்தா, AAA வந்து 100 லிட்டருக்கு மேல வச்சிருந்தா, சரிங்களா? இதுதான் வந்து தொடர்ச்சியா அந்த பனையரிகள் மேல போடப்பட்டிருக்க வழக்குகள். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, இந்த வழக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கே நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க மூத்த ரிட்டையர் ஆன PC கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ அவங்க கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பா தான் இருந்தது. நம்ம அதை கண் கூட பாத்துருக்கோம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. சோ அப்ப கல் இறக்குனாலே வந்து சாராய கேஸ் தான் போடணும்ன்ற மனப்பாங்க அவங்க கிட்ட இருந்துட்டு, அதை முழுசா இந்த வந்து இப்ப மாத்தணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகளை அந்த ஊர்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை, இப்போ இந்த வழக்குகள் இருக்குங்களா? இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம நரசிம்மபுரம் ஊரை எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இந்த சட்ட போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து குறிப்பாக அந்த கிராம மக்கள் வந்து அனுபவிச்சாங்க, இப்போ அவர்களுடைய மாற்றம் எப்படி இருக்கு? இது வந்து சாதகமாகவும் பார்க்கலாம், பாதகமாகவும் பார்க்கலாங்க. என்னன்னா, பனையரிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய மனித உரிமை மீறலுக்கு சம்மந்தமாக நம்ம வேலை செய்யணும்னு நினச்சோம். அப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்கள்கிட்ட பேசலான்ற போது மக்கள் வந்து சிரிச்சாங்க. நீங்க வந்து சின்ன பையனா இருக்கீங்க, இல்ல வந்து உங்க டீம் வந்து சொல்றது எப்படி சரியா இருக்கும், தமிழ்நாட்டுல எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு வேலையே இல்லை, நீங்க தான் முதல் முறையா நீங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை நீங்க பண்ணும்போது எங்களை விட்டுட்டு ஓடிட்டா, நீங்க பாதிலே விட்டுட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு 3 விதமான கேள்விகளை, கோரிக்கையை முன் வச்சோம். இதுக்கு நீங்க ஒத்துழைக்கிறீங்க அப்படின்னா உயிரே போனாலும் நாங்கள் களத்துல நிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுல முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு, எந்த இடத்துலையும் கல் நீங்க இறக்குனாலோ இல்ல வந்து பதனி இறக்குனாலோ இல்ல கருப்பட்டி காய்ச்சினாலோ எந்த இடத்துலையும் கலப்படம் பண்ணக்கூடாது அந்த உணவுப் பொருள்ல, சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, போலீஸ்க்கு வந்து மாமூல் கொடுக்க கூடாது, சரிங்களா? மூணாவது விஷயம், எந்த காரணத்தை கொண்டோம் நான் கூட்டு வரவங்க கிட்ட கூட எந்த சாதின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க சாதியன்னு சார்ந்துதான் மக்கள் செய்யற முன்னெடுப்புகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கு ரொம்ப தெளிவா இருந்தோம் நம்ம. சோ இப்ப இந்த 3 கோரிக்கைகளை வச்சு வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம். அப்ப அந்த ஊர்ல வந்து அது சாத்தியப்பட்டது. அப்போ நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு வேலை செய்யலாம்னு போது அந்த மக்கள் வந்து சிரிச்சாங்க சில பேர், இதான் எப்படி சாத்தியப்படுங்க, எந்த ஊர்லயும் வேலை செய்ய முடியலங்க. அப்போ சின்ன சின்ன போராட்டங்கள் அந்த ஊர்லயே நம்ம மக்களை வந்து கோரிக்கை வைக்கிறது எப்படி, இந்த கல் வழக்கு போட்டா எதிர்காலத்துல என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு, இந்த சாராய வழக்கை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம், கேஸ் வந்து கண்டெஸ்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் நம்ம எப்படி கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பேசிருந்தோம். அதோட தொடர்ச்சியா ஒரு 4 வருஷம் நம்ம அந்த போராட்டம் பண்றது மூலமா கடந்த ஒரு 2-3 வருஷத்துல அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஊர்ல ஒரே ஒரு பனையரி மாவட்டம்தான் பொய் வழக்கு போடப்பட்டது. அந்த பொய் வழக்கைய வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ணலாம்னு நம்ம ரெடியா இருக்கோம். இன்னொன்னு, அவர் அரெஸ்ட் பண்ணும்போது ஊர்ல இருக்க அந்த 100 பனையரிகளுடைய குடும்பத்தார், அதாவது அவங்க சொந்தக்காரு, அவங்க பொண்ணு எடுத்தவங்க, பொண்ணு கொடுத்தவங்க, அவங்க எல்லாரையும் வந்து நம்ம கலெக்டர் ஆபீஸ் வர வச்சு போராட்டங்களும் பண்ணியிருக்கோம்.
இது மூலியமா என்ன நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸ்டேஷனுக்கு போனாலே சிறைக்கு போனோம் இல்ல வந்து 15,000 ரூபாய் 20,000 மாமல் கொடுக்கணும்ன்ற இடத்த மாத்தி ஸ்டேஷனுக்கு போயிட்டு பெயிலபிள் செக்ஷனா அது திருப்பி வந்திருக்கு. மேஜிஸ்ட்ரேட்ஸோட பார்வையை வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, போலீஸ் பிடிச்சிட்டு வருவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை தடுக்கிறதுக்கான வேலைகளை நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது கேஸை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பண்ணியிருக்கோம். இது மூலியமாக வந்து கள்ளு கேஸை போட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போனாலும் மக்கள் சார்ந்த ஒரு சில மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறதும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீதிமன்றங்களையும் வந்து மேஜிஸ்ட்ரேட்களையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களே திருப்பி அனுப்புகிறாங்க போலீஸை, நீங்கள் வந்து கல்லுக்கு எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வருவீங்க, நீங்களே பெயிலபிள் போட்டு பெயிலபிள் செக்ஷன் தானே, நீங்கள் ஸ்டேஷனே அனுப்புறதில்ல, ஸ்டேஷன் பெயில் வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சட்டம் என்ன சொல்றதோ அதை நடைமுறைப்படுத்துறதே இங்கே பெரிய பாடாக இருக்குது. ஸோ இந்த 4 வருஷமாக வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கலப்படம் இல்லாமல் பனை சார்ந்த பொருட்களை அவங்க கொடுக்குறாங்க. இது மூலிமா வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பனங்காட்டில் பனை திருவிழாவை போன வருஷம் நம்ம நடத்தியிருக்கோம். அந்த பனை திருவிழா மூலிமா ஒரு உலக சாதனை ஒன்று பண்ணியிருக்கோம். மாவுலின்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் 596 பேர் மாவுலி சுற்றி அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை நம்ம பண்ணியிருக்கோம். அதை தொடர்ச்சியாக இந்த வருஷம் வந்து அந்த வேர்ல்டு ரெக்கார்டை நம்மளே உடைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1,000 பேர் வச்சு மாவுலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பனை சார்ந்த பொருட்களை முன் வச்சு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முழுமையான பனை திருவிழாவை இந்த வருஷமோ 2வது வாரத்தில் நம்ம நடத்தோம். இப்போ வந்து வழக்கு ஒருவேளை நம்ம மேலே பதியப்பட்டுருச்சு, அது அவைலபிளாகவே இருந்தாலும் அந்த மாதம் மாதம் வயதா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதற்கு போயாக வேண்டிய தேவை இருக்கு, அதுக்கு போகணுமா? இல்லைங்க, அதான் இப்போ என்னன்னா, நீங்க நம்ம சொல்றது வந்து சாராய கேஸ் சரிங்களா, போலீஸ் போடுற அந்த பொய்யான வழக்குகள், சாராய வழக்குகள். அந்த வழக்குகள் வந்து நீங்க அவங்க கூடும் போது போவாங்க, போலீஸஸ் எல்லாம் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாராய கேஸ்ன்னு போட்டுடுவாங்க. அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா, ஒரு பனை ஏரிய நம்ம போய் இன்ஸ்பெக்ஷன் போறோம் அப்படின்னா உங்க பணியை அந்த போலீஸ் கூட ஒரு அரசுத்துறை சார்ந்த ஒரு நபர் இருக்கணும். அதாவது யாருன்னா அரசு ஊழியர் யாராவது, வேற யாராவது, அதாவது ஒன்று தாசில்தார் ரேங்கிங்ல இருக்கணும், இல்ல வந்து வி அட்லீஸ்ட் விஓஓ ரேங்கிங்காவது இருக்கணும் சரிங்களா, விஏஓ ரேங்கிங்லயாவது இருக்கணும். இவங்க யாராவது கூட இருக்கும்போது போலீஸ் கூட போலீஸ் கிட்ட சாரி பணியரு கிட்ட இருக்க அந்த பதனியோ கல்லையோ போலீஸ் வந்து சந்தேகப்பட்டா அதை சாம்பிள் எடுக்கணும். ஒரு 3 சாம்பிள் எடுத்து 3 சாம்பிளை வந்து ஒன்று வந்து பணியரி ஃபேமிலிக்கும், இன்னொன்று வந்து போலீஸ் வந்து சாம்பிள் லேபுக்கு கொண்டு போகிறதுக்கும், இன்னொன்று அந்த நீதிமன்றத்துக்கும் சப்மிட் பண்ணும். சப்மிட் பண்ணணுன்னா என்னன்னா, அந்த சாம்பிளை ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாள் இல்லை 3 நாள் ஆகும் சரிங்களா. அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே போலீஸே வந்து எப்படி வழக்குகள் போடுறாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். நாங்கள் வந்து போனோம், அந்த பனியரி ஓடினார் எங்களை பார்த்து, ஓடும்போது அவர் வச்சிருந்த அந்த பொருட்கள்லாம் கீழே தூக்கி போட்டு ஓடினார். அதாவது பானெல்லாம் உடஞ்சிருச்சான், எல்லாம் உடைக்கிறதுலாம் போலீஸாக தான் இருந்தது இதுக்கு முன்னாடியும் சரிங்களா. ஸோ அதை வந்து அவங்க ஓட்டிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த கையில் அது என்ன எடுத்தாங்களாம், வெள்ளையாக இருந்ததா மோந்து பார்த்தாங்கன்னா சுருன்னு வந்துதான். இந்த சுருன்ற வார்த்தைலாம் எப்படி தான் எஃப்ஐஆரில் போட முடியும்னு நம்மளுக்கு தெரியல. அதனால ரொம்ப விஷவாடை வந்து தான், விஷவாடை வந்ததுக்கப்புறம் அவங்களே முடிவு பண்ணுறாங்கன்னா இது வந்து விஷக்கல், அதனால வந்து இது வந்து இதுக்கான வழக்கு நம்ம போடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அது முற்றிலும் தவறான செயல். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாம்பிளை வச்சு முதல்ல லேபுக்கு கொடுக்கணும், அது வரைக்கும் அது கல்லு கேஸாக தான் இருக்கும் ஒருவேளை அது விஷக்கல்லாக இருந்தாலுமே. அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கேஸை வந்து ஆல்டர் பண்றதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப அதை மாத்தி இது விஷக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து நாங்க மோந்து பார்த்தோம், இதுவா இருக்கு, சுருன்னு வருது, விஷவாடை வந்தது, அதனால வந்து நாங்க கல்லு கேஸா போடுறோம். சில மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. ஏன்னா அது ஏதோ ஒரு ஒரு கொலை குற்றம் பண்ண மாதிரியும் இல்ல வந்து பெரிய இது பண்ண மாதிரியும் அது மேஜிஸ்ட்ரேட்டே கூட சில நேரத்துல ஒரு சில மேஜிஸ்ட்ரேட் பார்த்து இதை வந்து சாம்பிள் கொண்டு வாங்கன்றாங்க, போய் சாயந்தரத்துலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்கள் சாம்பிள் எங்கள் சாம்பிள் கொண்டு வரலையே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சாம்பிள் வந்து போலீஸ் வேறு ஏதாவது கல் எடுத்து வந்து காட்டுவாங்க, காட்டினோடனே அப்போ ஓகே ரிமாண்ட் 15 டேஸ் 2 வீக்ஸ் இல்லை வந்து 11 நாள் அந்த மாதிரி போயிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் பெயில் போட்டு வெளில எடுக்கிறது அதெல்லாம் தனி கதை. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில நல்ல மேஜிஸ்ட்ரேட்ஸோ நல்ல நீதித்துறை சார்ந்த நபர்களும் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இன்னமும் அறத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது. அது மூலியமா தான் இப்போ உண்மையா சொல்லணும் நம்ம அந்த இந்த பிரச்சனையிலயும் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். காவல்துறை வந்து மூக்கிலேயே லேப் வச்சிருக்காங்க இப்போ. ஆமா, இப்ப கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ நம்ம காவல்துறை இப்போ ஒரு பனையேறி வந்து பனை இறக்கிக்கிட்டு இருக்காரு, பதநீர் இறக்கிக்கிட்டு இருக்காரு, அந்த இடத்துல ஒரு காவல்துறை வராருனா அந்த பனையேறி என்ன மாதிரியான ஒரு ஏந்திரிச்சு ஓடுறாருன்னு நீங்க சொன்னீங்க, ஓடுனாரு நாங்க பிடிச்சோன்னு காவல்துறை சொன்னாங்கல்லாம், அந்த பனையேறி என்ன மாதிரியான செயல்பாடால அவர் எதிர்கொள்ளணும் அந்த காவல்துறை? ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. எந்த நான் பார்த்த வெகு சில கேள்விகளில் வந்து இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நண்பர்கள்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு பனையேறி வந்திருக்காருன்னா அவர் கல்லோ பதனியோ எதுவானா வச்சிருக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்களுடைய உரிமைகள் சார்ந்து இது வந்து ஏதோ அரசாங்கம் வந்து தடை பண்ணியிருக்கு அதனால இது பெரிய கொலை குற்றம் அப்படிலாம் இல்லை. சட்டம் என்ன சொல்லியிருக்கோ
அதுக்கு மீறி நீங்க நடக்கிறீங்கன்னா அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிக்கணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல, நானும் அதை ஒத்துக்கிறேன் சரிங்களா. ஆனா சட்டத்துக்கு புறமா வழக்குகள் போறதை நம்ம தடுக்கணும் இல்ல, அதுக்கான வேலையில தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுல முதல் வேலையா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு போலீஸ் வராங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்றது போலீஸோட 100% உண்மையான வேலை, அதை அவங்க பண்ணணும் சரிங்களா. அதுதான் நம்மள சொல்றோம். ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்து தரைக்குறவா பேசக்கூடாது சரிங்களா. தரைக்குறவா பேசினாரு அப்படின்னா ஏன் தரைக்குறவா பேசாதீங்க, நான் ஒரு தொழிலாளி அதனால சரியா பேசணும்னு நீங்க சொல்லலாம். அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பானையை உடைக்கிறதோ இல்ல போ இவங்களை அடிக்கிறதோ அது முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல் சரிங்களா. அது சம்பந்தமா நம்ம வழக்கெல்லாம் போடலாம். ஒருவேளை போலீஸ் வந்து அந்த சாம்பிள் எடுத்துட்டு நீங்க ஸ்டேஷன் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க தப்பு பண்ணலனா, அதாவது பதநீரையோ கல்லுலையோ நீங்க வந்து கலப்படம் பண்ணாம விக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஸ்டேஷன் கூட்டா தாராளமா போவாங்க. உங்களை போ வேணாம்னு நான் சொல்லவே இல்லை, தயவு செஞ்சு போங்க. போகும்பொழுது உங்க குடும்பத்தோடு போங்க சரிங்களா, குடும்பத்தோடு போங்க சரிங்களா. ஏன்னா அந்த பணியேரியோட வாழ்வாதாரமே அதுதான். நீங்க இங்க பண்ற நிறைய தப்பு என்னன்னா, நம்ம பண்றதே தப்பான தொழில், கல்லு இருக்கிறதே தப்பான தொழில் சொல்லி இங்க நிறைய பணிகளோட மனநிலையா இருக்கு. அந்த மனநிலையை போக்குனாலே இங்க நிறைய விஷயங்கள் மாறும் சரிங்களா. அந்த குடும்பமே போய் நின்று நிக்க சொல்லுங்க, சும்மா நிக்க சொல்லுங்க சரிங்களா. ஒருவேளை அந்த போலீஸ் வந்து பொய்யான வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா முதல் வேலையா ஒரு எவிடன்ஸ் இதுல பிரஸ்ல ஒரு பைட் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா, பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருங்க. பக்கத்துல இருக்க லோக்கல் மீடியாவை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க, அவர் பதனி இறக்குனாலும் கல் இறக்குனாலும் சரியா இருந்தா கலப்படம் இருந்தா நாங்க அதுக்கு பொறுப்பாக மாட்டோம் சரிங்களா, நாங்க உங்க கூட நிக்க மாட்டோம். அப்படி ஒருவேளை சரியான சுத்தமான பதனி, கலப்படம் இல்லாத பதனி, கலப்படாமல கல் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க பொய்யான வழக்கு போடுறாங்கன்னா முதல்ல பிரஸுக்கு சொல்லுங்க, அப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க என்ன பண்ணோம் நாங்க பாக்கிறோம். கேஸ் நிச்சயமா இதுக்கப்புறம் செட்டில் ஆகாது சரிங்களா. செட்டில் ஆகுறதா என்ன அப்படின்னா, முதல்ல கள்ளி கேஸ் போட்டிருப்பாங்க, அந்த கல்லு சாரி விஷக்கல் வழக்கு சாரை வழக்கு போட்டிருப்பாங்க, அதை ஆல்டர் பண்ணி இப்ப அந்த நான் சொன்ன பாத்தீங்களா லேபுக்கு போனோம் அதுக்கப்புறம் தான் ஆல்டரேஷன் பண்ணணும்னு, இது அப்படியே உல்டாவா நடக்குதுங்க. எப்படின்னா முதல்ல சாரை வழக்கு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் போலீஸா பார்த்து இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்டர் பண்ணுவாங்க. அப்ப அவன் ஜெயிலுக்கு போனது என்ன இருக்குது, ஆமா அவனோட வாழ்வாதாரம் என்ன இருக்குது. ஒரு பனையேரியோட வாழ் வந்து எல்லாரும் கஷ்டப்படுறோம் கரெக்டா, ஒரு பனையேரியோட வாழ்வை நீங்க ஒரு நாள் கூட இருந்து பார்த்தா தெரியும் அவ்வளவு மோசமா இருக்கும். ஒரே மூணு வேலை சீவிர மரத்தை ஒரு வேலை நீங்க சீவிரனாலும் அந்த மரத்தை மறுபடியும் அந்த பதனியோ இல்ல கல்லோ கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு மேலே ஆகும். அது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்ப அந்த இதுவை ரொம்ப சர்வசாதாரணமா வந்து ஒழிச்சிட்டு போறது எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும். சோ பிரஸ் மீட்ட கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அந்த பணியர்கள் பக்கம் அறத்தின் பக்கம் நிற்பதே சரி என்ற கொள்கையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம சரியா நம்ம நிச்சயமா செய்ய முடியும். நிச்சயம் தோழர், நிறைய விஷயங்களை வந்து பயனுள்ள விஷயங்கள் இந்த பணியேரிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் நிறைய சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி.